கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ எஸ்ஐ 2023க்கான எஸ்ஐ ரீ ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நேற்று. ஸோ ரீ ரிசல்ட் விட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகிற மாதிரி 2024க்கான ஒரு டேட்டாவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன சார் பிரச்சனை, அது என்ன சார் திடீர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் ரீ ரிசல்ட்டில் எங்களுக்கு ஏன் சார் நாங்கள் 0.5 தானே வந்து போயிருந்துச்சு, எங்களுடைய பேர் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கான டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். உங்களுக்கு எப்போ ஃபிசிக்கல் நடக்க போது எல்லாத்தையுமே பார்க்கலாம் இந்த வீடியோடைய ஒரு முடிவில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் கிளாரிஃபை பண்ணி விட்டுலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஐ 2023 ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிருந்துச்சு. அந்த கேஸினுடைய அடிப்படையில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ஜட்மெண்ட் படி நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த ரெட் பெட்டிஷன் எவ்வளோ வந்திருக்கோம் அந்த நம்பர்ஸை வந்து மென்ஷன் பண்ணி, ஸோ அதனுடைய அடிப்படையில் நாங்கள் ரீ ரிசல்ட் விட்டுருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ பேரை மொத்தமாக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 313 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 313 பேரில் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸும் அடங்குவார். ஓகேவா? ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் முதற்கொண்டு அவங்க ஷெட்யூலை வந்து ரீஷெட்யூல் பண்ணி, ரிசல்ட் வந்து ரீஷெட்யூல் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு இவ்வளவு சீக்கிரம் அவங்க ரிசல்ட் விட்டுட்டாங்க. 3 மாதத்துக்குள்ளே ப்ராசஸை முடிக்க சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருந்துச்சு. பட் நாங்கள் போன வெள்ளிக்கிழமை எதிர்பார்த்தோம், பட் ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ 2 weeks அவங்க அவங்களுடைய ப்ராசஸை வந்து தரவாக முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 வாரத்தில் முடிச்சிருக்காங்கன்னா ரிசல்ட்டை ரிலீஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுற வரையும் தான் டிஎன்யூஎஸ் ஆர்வி வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் அவங்களுக்கு வந்து சிம்பிள். இப்போ இந்த 313 பேருக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்ததான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லிட்டு, எண்டூரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு, அது ஒரு பக்கம் ப்ராசஸ் வைபவ் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போயிடும். ஸோ 313 பேருமே தான், 313 பேர் தான் அடுத்த ரவுண்டுக்கு போக போகிறாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராசஸ் வந்து வேக வேகமாக முடிப்பாங்க. நெக்ஸ்ட், தெளிவாக மேலே ஒரு லைன் போயிட்டு இருந்தது, ஒரு ஃபிளாஷ் லைன் ஒன்று போயிட்டு இருந்தது வெப்சைட் மேலேயே. கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த 313 பேருக்கும் ஆல்டிகேட் வந்து த்ரூ வெப்சைட் மூலமாக வந்து இஷ்யூ செய்யப்படாது, அவங்களுடைய கன்சர்ன் மெயில் ஐடிஸ்க்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஆல்டிகேட்டை சென்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 313 மெம்பர் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே அவங்க என்ன மெயில் ஐடியை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருந்தீங்களோ, மேபி சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கான மெயில் ஐடி ப்ராசஸ் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கடைக்காரர் நீங்களே உங்களுடைய மெயில் ஐடி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் சொல்லியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்க அவங்களுடைய எந்த மெயில் ஐடி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கொடுத்துருந்தீங்களோ, அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஹால் டிக்கெட் ஃபிசிக்கலுக்கானதை சென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி சீக்கிரமாக அனுப்புறதுக்கு நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கும்னு நண்பரை. ஸோ ஃபிசிக்கல் ஹால் டிக்கெட் வந்து மேபி நெக்ஸ்ட் வீக் வராது, அதுக்கு அடுத்த வீக்கில் கூட என்ன பண்ணலாம், அவங்களுடைய மெயில் ஐடிஸ்க்கு போயிட்டு அவங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் கூடிய சீக்கிரமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, அவங்களுடைய மெயில் ஐடிஸை செக் பண்ணிட்டே இருங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி உங்களுடைய மெயில் ஐடிக்கு தான் ஆல் டிக்கெட் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்சைட்டில் வராது, அதனால் முடிவு பண்ணிக்கிட்டு ஒழுங்காக மெயில் ஐடியை டெய்லியும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட் என்ன, அவங்களுக்கு ஃபிசிக்கலை நடத்தி முடிச்சுட்டு அடுத்தது என்ன, வைவா வாய்ஸ் ப்ராசஸ் தான். ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த 313 பேருமே நம்மளுக்கு செலக்ட் ஆக போகிறதில்ல. ஸோ இதுவே 1:500 ரேஷியோ அடிப்படையில் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை அது அடுத்தடுத்து குறைஞ்சி குறைஞ்சி நமக்கு கண்டிப்பாக ஒரு 20-30 பேர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இத்தனை பேர் தான் உள்ள புதுசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அத்தனை கூடுதல் வேகன்சி அவங்க கேட்டு வாங்குவாங்களா, இல்லை இருக்கிறவங்களுக்கு சில பேர் கடைசியில், அதாவது வந்து இவங்க வரும்போது மார்க்கு, இவங்களுடைய ஃபிசிக்கல் மார்க்கு பிளஸ் இவங்களுடைய வைவா மார்க்கு ரெண்டும் சேருமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களுடைய ஃபிசிக்கல் பிளஸ் இவங்களுடைய வைவா ரெண்டும் சேர்ந்து தான் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீஷெட்யூல் ஆகும் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல. அப்போ ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல ஏற்கனவே செலக்ட் ஆனவங்க இவங்களை விட மார்க்கு கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்க வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, இவங்க உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது. இவங்களே மேக்ஸிமம் பார்டர் மார்க்கில் இருக்கவங்க தான் உள்ளே வந்திருப்பாங்க. இவங்க அடுத்தது ஃபிசிக்கலையும் வைவாவையும் நல்லா பண்ணி மார்க் அவங்கள விட மிச்சமாக எடுத்தால் அவங்க உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஸோ மனசை தளர விடாமல் ஃபிசிக்கலையும் வைவா வாய்ஸையும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு எவ்வளவு நாளுன்னு கூட உங்களுக்கு இன்னும் டைம் தெரியாது, அதனால் நல்லபடியாக பண்ணுங்கள். ஸோ இதனால செலக்ட் ஆகியிருந்தவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். ஸோ பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னுட்டு. ஸோ ஒரு 60 பேர்லேருந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட், நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, சார் நானுமே 0.5 மார்க்கில் தான் தவற விட்டேன், நானுமே 0.5 மார்க்கில் தான் தவற விட்டேன், ஆனால் எனக்கு ஏன் அந்த ரிசல்ட்டில் என் பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ரிசல்ட்டை வந்து அவங்க ரோஸ்டர் வைஸ் போடும்போது அவங்களுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது, கம்யூனிட்டிஸ் செக் பண்ணணும், அதில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் செக் பண்ணணும், அதுலேயும் சேமாக இருக்கும் போது ஏஜ் க்ரைட்டீரியன் செக் பண்ணணும். ஸோ எந்த ஒரு காரணத்தினால கூட நீ பின்னாடி போயிருக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணவங்களுக்குலாம், சார் கட் ஆஃப் மார்க் தான் சார் நான் எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு ரிசல்ட் வரல. காரணம் என்னென்னா அவர்களுடைய வயது கூட ஒரு வகையான காரணமாக இருந்திருக்கலாம். அதாவது இத்தனை பேர் தான் எனக்கு தேர்ந்தெடுக்கப்படணும், ரெண்டு கம்யூனிட்டியை சேர்ந்த ரெண்டு ஆண் பிள்ளைகள் ஒரே மாதிரியான மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா கடைசியில் செக்கிங் பேராமீட்டராக என்ன போகும், வயசு கூட போகும். அப்போ மூத்தவர்களை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தவர்களுக்கு உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, விட்டும் விடுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி மெத்தடில் கூட மேபி உங்களுக்கு ரிஜெக்ஷன் நடந்திருக்கலாம். ஸோ எனக்குமே 0.5 தான் சார் போயிருக்கேன், நான் ஏன் செலக்ட் ஆகலான்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு பதிலாக இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் என்னவாக இருக்கலாம்,
தட் மீன்ஸ் அந்த ஏஜ் அடிப்படையில் கூட வெளியே போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அதனால அதை புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் ரீசனாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், ஓகேவா? நெக்ஸ்ட், அப்புறம் என்ன அடுத்த ப்ராசஸ் அவங்களுக்கு வேகமாக முடிஞ்சிடும் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபைனலாக இந்த ஜூன் மாசம் நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளிங்க் ஆயிட்டு இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்சைட் வந்து பின்னாடி பேக் எண்ட்ல நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கக்கூடியவங்களுக்குலாம் நிறைய விஷயங்கள் தெரியும். ஒரு பேஜ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டேட்டாஸை சேவ் பண்ணிட்டு இப்போ அவங்க ரெஃப்ரெஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்களா, மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு படி புது ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு PDF அட்டாச் பண்ணியிருந்தாங்களே, இதை அட்டாச் பண்ணும்போது அது என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தெரியாம எதனா ஒரு வெப்சைட்ல எரர் மூலமா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அது மாத்திட்டு இருப்பாங்க. அதை வந்து சேவ் பண்ணிட்டு உடனே அது என்ன ஆயிடுச்சு, தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி ஆல்ரெடி வந்து 2024க்கான நோட்டிபிகேஷன் 2024ல சாரி ஜூன் மாசம் 2024ல பப்ளிஷ் ஆகும்னு கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த மெசேஜை அவங்க டெலீட் பண்ணிருக்க மாட்டாங்க, அது அப்படியே இருந்திருக்கும். அதை திருப்பி ரீஷெட்யூல் இந்த ஒரு PDF அப்லோட் பண்ணிட்டு சேவ் பண்ணும்போது அது என்ன ஆயிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா, பிளிங்க் ஆயிட்டு இருக்கும். இதை வேற எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா ஜூனே முடிஞ்சிச்சுங்க. இதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் எப்பதான் வரும், ஆகஸ்ட் லாஸ்ட்ல தாங்க வரும். ஸோ மேக்ஸிமம் நம்மளுடைய கெஸ் என்னன்னா ஆகஸ்ட், ஓகேவா, ஆகஸ்ட் நெக்ஸ்ட் மந்த்ல வந்து நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எஸ்ஐ. அப்போ உங்களுக்கு இது நல்ல ஒரு டைம் இல்லை, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான டைம் ஆகஸ்ட்னு சொல்றேன், இது உங்களுக்கு ஒரு நல்ல டைம் இல்லை, நல்லா படிச்சு வச்சுக்கலாம்ல இந்த நேரத்துக்கு. ஸோ சூப்பராக படிக்கிறீங்க, தரமாக படிச்சு வச்சுடுறீங்க. ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, TNPSC குரூப் 4க்கு எத்தனை மாசம் டைம் கொடுத்தாங்க, 5 மாசம் டைம் கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட இடைவெளி வந்து ஒரு 5 மாதங்கள் இருந்தது. ஆனா குரூப் 2க்கு எத்தனை மாசம் தான் இருக்கு, 2 மாசம் தான் இருக்கு, ஓகேவா? இதுக்கு முன்னாடி TNUSR படிப்பு நடத்தாததெல்லாம் இல்லை. சே 2020லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ராசஸ்லாம் கலக்கி அந்த கொரோனாலாம் முடிஞ்சு வரும்போது 2020ல் கரெக்டாக செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க, டிசம்பர்லேயே எக்ஸாம். அப்போ நடுவில் எத்தனை மாதம் தான் இருந்துச்சு, செப்டம்பர் 17 நோட்டிஃபிகேஷன், டிசம்பர் 13 எக்ஸாம். நல்லா எனக்கு தேதி ஞாபகம் இருக்குது. அப்போ அக்டோபர் நவம்பர்னு 2 மாதம் தான் நடுவில் கேப் இருந்துச்சு. ஸோ நமக்குமே இப்போ வந்து கேப்பை வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எதுவானா இருக்கட்டும், படிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கணும். ஸோ புக்கை எடுங்க, தொடர்ந்து படிங்க, வீட்டில் உட்காந்துட்டு நல்லபடியாக படிங்க, படித்து வேலைக்கு போகிற வழியை பாருங்கள், ஓகேங்களா? அதை சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் டிலே ஆயிடுச்சுன்னா இன்னும் நமக்கு எக்ஸாம் டேட்டும் டிலே ஆகுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காதிங்க, தயவு செஞ்சு. ஸோ நோட்டிஃபிகேஷன் டிலே ஆச்சுன்னா எக்ஸாம் சீக்கிரமாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு படிக்கிறதுக்கான வேலையை பாருங்கள். தேங்க்யூ.